हेलो फ्रेंड्स, वेलकम टू नम नेरम। இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டாப் நர்சிங் கோர்சஸ் இன் யுஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போய் நர்சிங் படிக்கிறதுக்கு டாப் கோர்சஸ் என்னென்ன இருக்கு, பிளஸ் நீங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து நீங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து யுஎஸ் போய் சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் விசா, அங்க போய் படிக்கிறதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா, அது மட்டும் இல்லாம யுஎஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டே வருது. சோ அதனாலதான் என்ன அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டிமாண்ட்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இதனால நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நர்சிங் படிக்கிறதுக்கான நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நர்சிங் கோர்ஸ் நீங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் சர்டிபிகேஷன் கோர்ஸ் படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், அது மட்டும் இல்லாம டிகிரி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு. இந்த கோர்சஸோட டியூரேஷன் வந்து மேக்ஸிமம் 4 வீக்ஸ்ல இருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் ஆகலாம். நீங்க டிப்ளமோ இல்ல டிகிரி ஏதாவது சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் 4 வீக்ஸ் to 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு நர்சிங் கோர்சஸ்க்குமே ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் மாறும். எல்லா நர்சிங் கோர்சஸ்க்குமே சேம் என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ் கிடையாது. எந்த கோர்ஸ் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மாறும். நீங்க வந்து யுஎஸ்ல நர்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து வேரியஸ் லைசன்ஸ் எக்ஸாமின்ஸ கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து யுஎஸ்ல இருக்க பாப்புலர் நர்சிங் கோர்சஸ் என்னென்ன, ஸோ அந்த நர்சிங் கோர்சஸ எந்த காலேஜ்ல இல்ல யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க பாப்புலர் நர்சிங் கோர்சஸ் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட். செகண்ட் பார்க்க போற கோர்ஸ் வந்து சர்டிஃபைடு போஸ்ட் அனஸ்தீஷியா நர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போறது வந்து லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ், லைசன்ஸ்ட் ஒகேஷனல் நர்ஸ். ஃபோர்த் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபிஃப்த் பார்க்க போற பாப்புலர் நர்சிங் கோர்ஸ் இன் யுஎஸ்ஏ வந்து அட்வான்ஸ்ட் பிராக்டிஸ் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். இப்ப நான் சொன்ன இந்த ஈச் கோர்சஸ்க்குமே ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் ஷார்ட் டேர்ம் கோச்சிங்ல இருந்து இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வரைக்கும் தேவைப்படும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 வீக்ஸ்ல இருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் கூட ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்போ வந்து கரண்ட்லி அமெரிக்கன் எஜுகேஷன் இன் நர்சிங்ல நிறைய சர்டிபிகேஷன் அண்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கோர்ஸ் வந்து சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ். செகண்ட் வந்து சர்டிஃபைட் போஸ்ட் அனஸ்தீஷியா நர்ஸ் கோர்ஸ். தேர்ட் வந்து லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் ஆர் லைசன்ஸ்ட் ஒகேஷனல் நர்ஸ் கோர்ஸ். ஃபோர்த் வந்து அசோசியேட் டிகிரி இன் நர்சிங். ஃபிஃப்த் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் நர்சிங். சிக்ஸ்த் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் ஆர் மாஸ்டர் ஆஃப் நர்சிங். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து டாக்டர் ஆஃப் நர்சிங் பிராக்டிஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நர்சிங் கோர்ஸ் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த நர்சிங் கோர்ஸ் படிக்க என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, ப்ரோக்ராம் டியூரேஷன் எவ்வளோ, ப்ரோக்ராமோட காஸ்ட் எவ்வளோ, அது மட்டும் இல்லாம எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற நர்சிங் கோர்ஸ் வந்து சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் CNA. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து ஹை ஸ்கூல் டிப்ளமோ இருக்கணும். ப்ரோக்ராமோட டியூரேஷன் வந்து 4 to 12 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜ் ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா US டாலர்ஸ்ல $1,200 வரைக்கும் ஆகலாம். $1,200னா நம்ம இந்தியன் கரன்சில எவ்வளோ அப்படின்னா 98,460 ருபீஸ் வரைக்கும் ஆகலாம்.
சோ இந்த சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் அதாவது சிஎன்ஏல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படினா நீங்க வந்து லைசென்ஸ்டு பிராக்டிக்கல் நர்ஸோட சூப்பர்விஷன்ல வர்க் பண்ணுவீங்க அதாவது அவங்களுக்கு கீழ நீங்க வந்து வர்க் பண்ணுவீங்க சோ நீங்க வந்து ஜஸ்ட் சிம்பிளி நர்சிங் அசிஸ்டண்டா இருப்பீங்க மெடிக்கல் செட்டிங்ஸ்ல வர்க் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம பேஷண்ட கேர் பண்ணி பார்த்துக்கணும் சோ இதுதான் உங்களோட பிரைமரி என்ட்ரி லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படினு நினைச்சு பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க வந்து லைசென்ஸ்டு பிராக்டிக்கல் நர்ஸ் ஆகலாம் இல்லனா ரெஜிஸ்டர்ட் நர்ஸா கூட ஆகலாம் உங்களோட கேரியரை சாய்ஸ் பண்றத வச்சு நீங்க இந்த சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படினா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் டிகிரி எதுவுமே தேவை கிடையாது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்டு வராங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க படிக்க போற ப்ரோக்ராம் இல்லனா கோர்ஸ் வந்து நர்சிங் அக்ரெடிட்டட் கமிஷனால அக்ரெடிட்டட் பண்ணதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த ப்ரோக்ராம் இல்ல கோர்ஸ போய் படிக்கலாம் இப்போ நம்ம இந்த சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹைஸ்கூல் டிப்ளமோ இருக்கணும் செகண்ட் வந்து இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் தேர்ட் வந்து ஹெல்த் சர்டிபிகேட் ஆர் இம்யூனைசேஷன் சர்டிபிகேட் இருக்கணும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து குட் கான்டக்ட் சர்டிபிகேட் இருக்கணும் இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இப்போ வந்து நம்ம இந்த சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க எந்தெந்த காலேஜஸ்ல எல்லாம் படிக்கலாம் இது வந்து பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் வந்து எல்கின் கம்யூனிட்டி காலேஜ் செகண்ட் வந்து கோஷிஷ் காலேஜ் தேர்ட் அமெரிக்கன் ரெட் கிராஸ் ஃபோர்த் வந்து ஹச்சின்சன் கம்யூனிட்டி காலேஜ் ஃபிஃப்த் வந்து சிட்டி காலேஜ் ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ சிக்ஸ்த் வந்து பிராட் கம்யூனிட்டி காலேஜ் செவன்த் வந்து மைல்ஸ் கம்யூனிட்டி காலேஜ் எயித் வந்து செஞ்சுவரி காலேஜ் நெக்ஸ்ட் நைன்த் வந்து எலிசபெத் டவுன் கம்யூனிட்டி அண்ட் டெக்னிக்கல் காலேஜ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்க்க போற காலேஜ் வந்து ஃபாக்ஸ் வேலி டெக்னிக்கல் காலேஜ் உங்களோட ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சிஎன்ஏ அதாவது நீங்க வந்து சிஎன்ஏ சர்டிபிகேஷன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் இதை வந்து டூ பார்ட்ஸ் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் ஒன்று செகண்ட் வந்து கிளினிக்கல் ஸ்கில்ஸ் டெஸ்ட் இந்த ரெண்டுமே நீங்க கிளியர் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்க்க போற கோர்ஸ் வந்து லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் ஆர் லைசன்ஸ்ட் ஒகேஷனல் நர்ஸ் கோர்ஸ் எல்பிஎன் ஆர் எல்விஎன் ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து ஹைஸ்கூல் டிப்ளமோ தான் ப்ரோக்ராம் டியூரேஷன் வந்து 12 to 18 months வரைக்கும் இருக்கும் ஆவரேஜ் ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து US டாலர்ஸில் $6,070 இருக்கும் அதாவது நம்ம இந்தியன் ருபீஸில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 498,043 rupees வரைக்கும் ஆகலாம் இந்த லைசன்ஸ்ட் நர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரி பேஷண்ட் கேர் அதாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு ட்ரெஸ் பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்றது அது மட்டும் இல்லாம இந்த எல்பிஎன் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சிஎன்ஏ அதாவது சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கும் பட் இவங்க வந்து அட்வான்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் எடுத்த உடனே இந்த லைசன்ஸ்டு பிராக்டிக்கல் நர்ஸை வந்து போய் வேலை செய்யுங்கன்னு விட மாட்டாங்க அவங்கள வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் வந்து சூப்பர்விஷன் பண்ணுவாங்க ஸோ ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் சொல்றத வந்து இந்த லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் எல்லாமே செய்வாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎன்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கெரியரை வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸா கண்டினியூ பண்ணிட்டு வராங்க இந்த லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் கோர்ஸ்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியாலாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹைஸ்கூல் டிப்ளமோ செகண்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி தேர்ட் வந்து சர்டிஃபைட் நர்சிங் அசிஸ்டன்ட் சிஎன்ஏ சர்டிஃபிகேட் ஆப்டைன்ட் இன் தி பாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லைனா ஆக்டிவ் சிஎன்ஏ லைசன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த லைசன்ஸ்ட் பிராக்டிக்கல் நர்ஸ் எந்தெந்த காலேஜஸ்ல படிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாண்டா பார்பாரா சிட்டி காலேஜ் செகண்ட் வந்து லேக் ஏரியா டெக்னிக்கல் காலேஜ் தேர்ட் வந்து நார்த்லேண்ட் கம்யூனிட்டி அண்ட் டெக்னிக்கல் காலேஜ் நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ஹோல்ம்ஸ் டெக்னிக்கல் காலேஜ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து நார்த் சென்ட்ரல் டெக்சாஸ் காலேஜ் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்க்க போற கோர்ஸ் வந்து அசோசியேட் டிகிரி இன் நர்சிங் அதாவது ஏடிஎன்
ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா ஹைஸ்கூல் டிப்ளமோ, ப்ரோக்ராம் டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், ஆவரேஜ் ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து 6,000 US dollarsல இருந்து 20,000 dollars வரைக்கும் ஆகலாம். இந்த அசோசியேட் டிகிரி இன் நர்சிங் ஏடி என்ன யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்சிங்கை கெரியராக சூஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அதாவது நர்சிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து 4 இயர் பேச்சுலர் டிகிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த அசோசியேட் டிகிரி இன் நர்சிங் 2 இயர்ஸ் கோர்ஸை படிக்கலாம். இந்த அசோசியேட் டிகிரி இன் நர்சிங்க்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைஸ்கூல் டிப்ளமோ, செகண்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ரீ ரெக்வசைட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, தேர்ட் வந்து அகடமிக் ரெக்கமெண்டேஷன், ஃபோர்த் வந்து அப்ளிகேஷன் எஸ்ஏ, ஃபிஃப்த் வந்து சாட் ஆக்ட் பிஏஎக்ஸ் டெஸ்ட் ரிசல்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, இதெல்லாம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த அசோசியேட் டிகிரி இன் நர்சிங் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா காலேஜஸ்ல படிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பெரால்டா கம்யூனிட்டி காலேஜ், செகண்ட் வந்து ட்ரக்கி மெடோஸ் கம்யூனிட்டி காலேஜ், தேர்ட் வந்து ப்ரோவார்ட் காலேஜ், ஃபோர்த் வந்து காலேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஃப்ளோரிடா, ஃபிஃப்த் வந்து காலேஜ் ஆஃப் கேன்யான்ஸ், நெக்ஸ்ட் வந்து சாண்டா பார்போரா சிட்டி காலேஜ், அடுத்து பார்க்க போகிறது வந்து மோர்பார்க் காலேஜ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்க்க போகிறது வந்து மொரேன் வேலி கம்யூனிட்டி காலேஜ். ஸோ இந்த காலேஜஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து அசோசியேட் நர்சிங் டிகிரியை படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க டாப் நர்சிங் கோர்சஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம், அதாவது என்னென்ன நர்சிங் கோர்சஸ் இருக்குது, அந்த நர்சிங் கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது, ஸோ என்னென்ன காலேஜஸில் நம்ம இந்த நர்சிங் கோர்சஸ் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3 நர்சிங் கோர்சஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் மீதி இருக்க நர்சிங் கோர்சஸ் பற்றியும் அந்த நர்சிங் கோர்சஸை எந்தெந்த காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நான் டீட்டெயிலாக போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா, அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் வீசா, அது மட்டும் இல்லாமல் வேறு நாட்டில் இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் ஆவரேஜ் மந்த்லி சேலரி பற்றியும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.